அன்புள்ள சகோதரர்களே, நான் கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் தலைவர் ஏஆர் பஷீர் அகமது பேசுகிறேன். இன்று இந்த மத்திய அரசின் இரண்டாவது என்டிஏ இரண்டாவது இன்னிங்ஸ் ஆனது ஏகதேசம் ஒரு இஸ்லாமியர்களை வந்து ஒரு குறி வச்சே இருக்கிற மாதிரி வந்து தோணுது. வந்து எங்களை பொறுத்தவரையிலும் வந்து நீங்கள் இப்படி எவ்வளவு குறி வச்சாலும் என்ன பண்ணாலும் அது வந்து எங்களை பெரிய பாதிப்புகள் உள்ளாக்காது அப்படிங்கிறது எங்கள் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு அதீதமான நம்பிக்கையில் வந்து நீங்கள் எங்களை ஒன்றுமே பண்ணிட முடியாதுங்கிறது தெரியும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னதுனா இந்தியர்களை துண்டாடுறீங்க, வந்தாடுறீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு வேதனை அளிக்குது. இதுக்கு முன்னாடி செய்த எல்லா முத்தலாக்காகட்டும், அல்லது 370 சரத்தாகட்டும், அல்லது அயோத்தி தீர்ப்பாகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமாக இருந்தாலுமே வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா பொறுத்துக்கிட்டோம். ஆனால் இது வந்து இந்த இதை இந்த செயல் இந்த மாண்புமிகு உள்துறை மத்திய உள்துறை அமைச்சர் பேசுகிறது, அவரோட பாடி லாங்குவேஜ், அவருடைய அந்த இது ஆணவம், இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் உழுக்குது. அவர்களுடைய ஆணவம் வந்து அப்புறம் அப்படி கண்ணில் அப்புறம் இது பண்ணுது. அந்த அவங்களுடைய அந்த ஹேட்ரட், அந்த அவங்களுடைய வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு வேதனைக்குரியதாக இருக்குது. இது வந்து இந்தியா காணாதது. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்காத ஒரு பன்முக சமுதாயத்தில் எப்படி சிங்கப்பூரில் வந்து எல்லா மக்களும் எல்லா ஒரு மனிதனை பார்த்த மாதிரி இன்னொரு மனிதன் இருக்க மாட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, எல்லோரும் ஏதேசம் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் அங்கே வந்து என்ன, ஒரு பன்முக சமுதாயத்தில் வந்து அந்த ஆட்சியாளர்களுடைய ஒரு பெரிய ஒரு கெட்டிக்காரத்தனத்தினால அந்த நாடு இந்த நாடு சுபகம் சுவிச்சம் அடைஞ்சிருக்கு. அதே போல் தான் இந்தியா. நம்ம அந்த இந்தியாவை வந்து போகிற நம்ம என்னென்னா அந்த இந்தியா இப்போ நமக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னதுன்னா எங்களுக்கு அச்சா இந்தியா வேண்டாம்ப்பா, எங்களுக்கு புறா இந்தியாவே போதுங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து போகிற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி இவ்வளவு வந்து ஒரு நாட்டுடைய வந்து பொருளாதாரத்தை வந்து போகிற வந்து கவனிக்காமல் எல்லா வகையிலையும் வந்து போகிற நாட்டுடைய மக்கள் துண்டாடி சீரழிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு வந்து போகிற அதிகாரம் இருக்குது? உங்களுக்கு ஆட்சி செய்யறது தான் அதிகாரம் இருக்குது, வழியே துண்டாடுறதுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. நம்ம அதுக்கு